பிதா சுதன் பரிசுதாவின் பெயராலே ஆமீன் அன்பின் பிதாவை ஆண்டவர் ஏதோ உண்மை வாழ்த்துகிறோம் போற்றுகின்றோம் இந்த திருவருகை காலத்தின் நாலாவது ஞாயிறிலே எவ்வாறு அண்ணே மறியால் உம்முடைய வார்த்தையை கருத்தாங்கி இந்த உலகத்துக்கு மீட்பெயரை தந்தாரோ அவ்வாறே நாள்தோறும் அந்த வார்த்தையாண்டவரை நம்முள் நாம் வைத்து தியானித்து அவரை போல வாழ நமக்கு தேவையான ஆர்வத்திலையும் வல்லமையும் உம்முடைய தூய் ஆவையாரின் வல்லமையால் நம்ம நிரம்ப நிரம்ப நிரம்புவதாக நம் ஆண்டு கிறிஸ்துவின் கிறிஸ்தின் பேராளுமே மன்றாடுகின்றோம் ஆமீன் அன்புக்குரிய சகோதர சகோதரி திருவரகாலத்தின் நான்காவது நாரில் நாம் இருக்கின்றோம் இன்றைய நட்சதிலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே மோசியாரை இறைவாக்கினரை அழைத்தாரோ அவ்வாறே ஒரு அழைப்பை அன்னிய மரியாளுக்கு தருகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய சுதந்திரத்தை சுதந்திரத்தை அவர் மதிப்புகின்றார் எவ்வாறு மோசியை ஆண்டவர் அந்த எரிகின்ற புதையில் அவர் அழைத்த அழைத்தபொழுது மோசை கூறினான் ஆண்டவரே எனக்கு வாய என்னுடைய வாய்மொழி பேச முடியாது என்று கேட்டு சொல்லும்பொழுது ஆண்டவர் உன் சகோதரன் ஆரான் இருக்கின்றான் அவரை அழைத்தப்போ போன்று கூறினார் தொடர்ந்து மோசியார் ஆண்டவரே அவர் உன்முடைய உன்னுடைய அனுப்பிய கடவுளின் பெயர் என்ன எது என்று கேட்டான் நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் தன்னுடைய தூய பெயரை அவர் வெளிப்படுத்தினார் தொடர்ந்து ஏதாவது ஒரு காம் என்று கேட்டபொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன் கையில் இருக்கின்ற அந்த கோலை கீழே போடு என்று கேட்டபொழுது அது பாம்பாயிற்று அந்த வாலத்தை பிடிந்து நீ எடுத்து என்று சொல்லும் பொழுது அந்த பாம்பு திரும்பி அவர் கையில் இருந்த அந்த திருவுக்கோள் ஆகிய மாற்றினர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அதே போல் என்ற நச்செய்தலில் நம் ஆண்டவர் தம்முடைய கபிரியல் வானதூதரை அழைத்து அன்னை மறியாளுக்கு அந்த அந்த அருள் செய்தியை கூறினார் அருள் நிறைந்தவரை வாழ்க ஆண்டவரும் உடனே என்று சொல்லும்பொழுது அண்ணமரியாளுக்கு ஒரு வியப்பா உயப்புடைந்தார் எவ்வாறு இது இந்த இவ்விதமான இத்தகைய வாழ்த்து எதுக்கு என்ன என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வானதுதர் கூறினார் இறைவனின் மகனை கருத்தாங்கிய போயிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுதும் அன்னமறியாளுக்கு கேட்டது எப்படி நிகழும் நான் எந்த மனதினும் அறியவில்லை என்று சொல்லும் பொழுது தூய ஆவியினும் வல்லமையால் நீங்கள் அந்த சர்வ வல்லவரான கடவுள் ஒரே மகனை நீங்கள் பெற்றுடுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அது மட்டுமல்லே உங்களுடைய உறவினரான எலிசபெத்து அவர் கருவுற்று இயலாது என்று கூறினவருக்கு இன்று அவர் கரு தாங்கியிருக்கிறார் என்று கூறும்பொழுது பொழுது அண்ணன் மரியாதை நம்புகின்றார் தம்மையை முழுமையாக ஆண்டவர் திரு கற்பனைத்து இதோ நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படிமே நிகழட்டும் என்று கூறுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தம்முடைய அழைப்பை வழிப்படுத்தியுள்ளார் நாங்கள் மாணவராக இருக்கலாம் நாம் கு நாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் நாம் ஆண்டவர் கற்பணிக்கப்பட்ட அர்ப்பண வாழ்வு எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய கடமைகளை பண்புகளை நாம் உண்மையுடன் நேர்மையிடம் நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நம்முடைய அழைப்பின் வழியாக நம்முடைய வேலைவாய்ப்பின் வழியாக ஆண்டவர் தம்முடைய திருவுள்ளத்தை தம்முடைய ஆசிரியங்களை பிறருக்கு அளிக்கின்றார் ஆகவே அன்னை போல நம்மை நாம் முழுமையாக ஆண்டவரின் திருவிழத்துக்கு அர்ப்பணித்த நாள்தோறும் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நம்முடைய சுதந்திரத்தையும் நம்முடைய அனைத்தையும் ஆண்டவர் கற்பணித்து வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ நாம் ஆண்டவரிடம் ஜபிப்போம் என் நெல் அடங்காத சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் என் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்வில் இந்நாள் வரை என் வாழ்வில் நீர் செய்த நன்மை கே அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் வானாதிவானங்கள் யாவும் ുള്ള കായമും ഭൂമിയ കാണാവും സ്വാമി ഉമ പോ വാനാതി വാനങ്ങളിയാവും അതിൽ മേലുള്ള കായമും ഭൂമിയിൽ കാണാവും சுவாமி உமை போற்றுமே என் அடங்காத ஸ்தூத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் காட்டேனில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனி தூரலும் பூமியில் காண்கின்ற யாவும் உமை போற்றுமே காட்டீழ் வாழ்கின்றையாவும் காடும் காற்றும் பனி தூரலும் பூமியில் காண்கின்றையாவும் கர்த்தாவுமை போற்றுமே ஆகாய என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் சாமி என்றென்றும் நான் பாடுவேன் நீரீனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரீனில் பறக்கின்ற யாவும் பரமே உமை போற்றுமே நீரீனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரீனில் யாவும் பரமே உமை போற்றுமே ஆகாயநில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன் ஆமாம் அம் நீர் இதோ நீர் நமக்கு அழைத்துள்ள கடமைகளில் பண்புகளுக்காக நாம் உண்மை துதிக்கின்றோம் போற்று ஆராதிக்கின்றோம் மாண்டவரை இவத்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வாறு அந்நிய மறியால் தன்னுடைய சுதந்திரத்தை உமைக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ அம்மையை அவ்வாறு நம்முடைய முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடு நேசித்து உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுகின்ற அந்த திறமை அந்த ஆற்றலையும் அந்த பாசத்தையும் நம்மளை பரிந்துரை செய்யுமாறு நம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம் ஆமீன் அன்புக்குரிய சகோதர சகோதரிய நாள் உமக்கு ஆஸ்வதிக்கப்பட்டாக நாளாக மாறட்டும் என்று தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே உம்மை ஆஸ்வதிக்கின்றேன் ஆமேன்